ஆக்ட்ரஸும் பிக் பாஸ் பிரபலமுமான யாஷிகா ஆனந்த் அவங்களோட கார்ல ஈஸியா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இப்போ அவங்க தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கூட டிராவல் பண்ண அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்பாட்லயே இறந்து போயிருக்காங்க. நேத்துக்கு நைட்டு யாஷிகா ஆனந்த் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஈஸியா ரோட்ல அவங்களுடைய டாடா கேரியர் கார்ல பயணம் செஞ்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் மாமல்லபுரம் பக்கத்துல கட்டுப்பாட்டை இழந்து அவங்களோட காரு தடுப்பு சுவர்ல மோதிருக்கு. இந்த விபத்துல படுகாயம் அடைஞ்சிருக்கக்கூடிய யாஷிகா ஆனந்த் அண்ட் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உடனடியா பக்கத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பா யாஷிகாவுடைய அப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இப்ப டெல்லியில இருந்துட்டு இருக்கோம், யாஷிகாவோட நிலைமை ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதா டாக்டர் எல்லாம் சொல்லிருக்காங்க. இப்ப அவங்க எமர்ஜென்சி வார்டுல சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, நாங்க சீக்கிரமாவே சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு பயங்கரமான விபத்துல யாஷிகாவுடைய ஃப்ரெண்டான வள்ளி செட்டி பவானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த விபத்து தொடர்பா போலீஸ்காரவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் நடத்திட்டு இருக்காங்க. யாஷிகானந்தோடைய இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனை கேள்விப்பட்ட திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் செமையா ஷாக் ஆயிருக்காங்க. யாஷிகானந்த் கவலை வேண்டாம், துருவங்கள் 16, ஜாம்பி இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா இவங்க பயங்கரமா ஃபேமஸும் ஆனாங்க. எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம யாஷிகா நல்ல முறையில சீக்கிரமா குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு நம்முடைய பிரேயர்ஸை தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடு இருக்கிற கீழே அப்படியே இறங்கி